ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க, ஸோ 6:30 சன் டிவியில் லைவ் வருது. ஸோ தளபதி என்ன பேச போகிறாரு, எப்படி பேச போகிறாரு, அவரோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குது, அவர் எப்படி நடந்து வர்றாரு, இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்றது மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லீலா பேலஸில். ஸோ ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. தளபதி கிட்டே வந்துட்டே இருக்காராம். ஸோ அவர் வந்து இறங்கணும்னா அவரோட லுக் எல்லாமே நம்ம பேக் டு பேக் அப்டேட் பண்ணிட்டே இருக்க போகிறேன். ஸோ சன் டிவியில் பார்த்தீங்கன்னா புலி படம் ஓடிட்டு இருக்குது. ஸோ சன் டிவி டிஆர்பி எகிற போது செம்மையாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நானும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆடியோ லான்ச் எப்படி பேச போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் தளபதி என்ன சொல்ல போகிறாரு, ஒரு 10 மினிட்ஸில் பேசுவாரா, இல்லை அரை மணி நேரம் பேசுவாரா, இல்லை எதுவுமே பேசாமல் எதாவது சைலண்டாக முடிச்சிருவாரா, எப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான், அதாவது வெளியிலேருந்து யாருமே ஃபேன்ஸ் இன்வைட் பண்ணவே இல்லை. பர்சனலாக இருக்கவங்க, பர்சனல் க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் பாசஸ் அதிகமாக போயிருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, அதாவது என்ன உள்ளே ஊற்ற மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தமிழ்நாடு இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஆடியோ லஞ்சில் எவ்வளோ பெரிய கிரவுண்டில் வச்சாலும் அது ஈடாகவே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச் அந்த மாதிரி இடத்துல வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மாஸ்டர் படத்தில் இருக்காங்களாம். ஸோ அதில் நிறைய பேர் உள்ளே கூப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. எது உண்மைன்ற தெரியல. இந்த வாட்டி டூப்ளிகேட் பாஸ் கூட எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க, எல்லாமே சிப்பு மாஸ்டர் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை ஸ்வைப் பண்ணி தான் எல்லாரையும் உள்ளே விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு செம்ம செக்யூரிட்டியாக போயிட்டு இருக்குது. உள்ள லைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. தீம் மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருக்குது. விஜய் சேதுபதி வந்துட்டார், எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டார். தளபதி இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 or 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்துருக்குது. ஸோ ஸ்டேஜ் பார்த்தோன்னா நான் மறந்து போயிட்டேங்க, செம்மையாக இருக்குது. ஸோ நானும் சன் டிவியில் எப்போ தான் போடுவாங்க, தளபதி என்ன பேச போகிறாரு, எப்படி இருக்க போதும், நானும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தளபதியும் விஜய் சேதுபதியும், அதாவது வாதி சேதுபதி, ரெண்டு பேரும் ஸ்டேஜ் மேலே நின்னா எப்படி இருக்கும். ஸோ ஒரே ஃப்ரேம்ல படத்தில் வர்றது வேற ஒரு ஸ்டைலுங்க, ஆனால் ஆடியோ லான்ச்ல ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் நிற்க வச்சு பேசுவாங்களா, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. நானும் செம எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் யார் யார் ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணியிருக்கீங்க, யார் யார் டிவியில் பார்க்க ரெடியாக இருக்கீங்க, இதெல்லாம் யார் யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ், தளபதியோட ஆடியோ லான்ச் டீடைல்ஸ், மாஸ்டர் அப்டேட், விஜய் மக்களுக்கம் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒன்று மட்டும் தான் பண்ணணும், மறக்காமல் நம்ம ரோட் சைட் அம்மானிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் இருக்கிறோம், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.